என்னடா அது, நம்மளும் ரொம்ப நேரமா நிக்கிறோம், ஒரு மீன் கூட மாட்ட மாட்டேங்குது, எல்லா மீனும் உசராகி ஓடி போயிருச்சா? மீனுங்களா? நீங்க மாட்டினாதான் எனக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட். சீக்கிரம் மாட்டுங்க. குட்டைக்குள்ள இருக்க மீனுங்களாம் கொழுப்பு பிடிச்ச மீனுங்களா இருக்கும் போலயே, ஒண்ணு கூட மாட்ட மாட்டேங்குது, வயிறு வேற சத்தம் போடுது. மீனுங்களா பிளீஸ் ஒன்னாவது மாட்டுங்க, நீங்க மாட்டினாதான் எனக்கு காலையில சாப்பாடு. மாட்டாது போல. சரி ஓகே, நம்ம வீட்டுல போய் ஏதாவது பழைய சோறு பழைய ஊர்காலாம் கிடக்கும், அதை எடுத்து சாப்பிட வேண்டியதான். இந்த இடம் ரொம்ப சேரா இருக்குது. ஆமா, நம்ம கொண்டு வந்த கார் எங்க? அட, இங்க தானே நிறுத்திட்டு மீன் பிடிச்சிட்டு இருந்தேன், அதுக்குள்ள காணோம். டயர் அச்செல்லாம் இருக்குது. கார் எங்க? இந்த பக்கம் இல்ல, இந்த பக்கம் இல்ல. எவனா எடுத்துட்டு போனது? மீன் பிடிக்கிற கேப்ல எவனா ஆட்டையை போட்டு போயிட்டான். கார டயர் அச்சு இப்படிதான் போகுது. இந்த டயர் அச்சை ஃபாலோ பண்ணிட்டே போக வேண்டியதான். மீன் பிடிக்கிற கேப்ல ஆட்டையை போட்டு போயிட்டானுங்களே காரே, நீ எல்லாம் நல்லா இருப்பியாடா. நானே அதை லோடு போட்டு வாங்கின காரா, அசால்ட்டா தூக்கிட்டு போயிட்டானே அந்த காரை. இதுக்கப்புறம் எப்படி போனான் தெரியலையே. காரோட டயர் அச்சும் இல்லை, இந்த பக்கம் ஒரு ரூட்டு போகுது, இந்த பக்கம் ஒரு ரூட்டு போகுது, எதில் போயிருப்பான்? சரி இதுலயே போவோம். காரை கண்டுபிடிக்காம வீட்டுக்கு போனோம், முதியில் உழுவோம். ஏடா ஆட்டையை போட்டது போட்டேன், என் ஓட்டக்காரையோட ஆட்டையை போடணும். நம்ம ஊருக்குள்ள கார் கடை வச்சிருக்கவன் இவன் ஒருத்தன் தான். இவன் நினைச்சா மட்டும்தான் நம்ம காரை கண்டுபிடிச்சி கொடுக்க முடியும். சேட்டே சேட்டே, எங்க சேட்டா காணா? செட்டையும் காணா, செட்டு கடையில் இருக்க ஒரு காரையும் காணா. நம்ம வரப்போறோம், எல்லாத்தையும் சேஃபா எடுத்து வச்சுட்டானோ? செட்டு கண்டிப்பா ஆபீஸ்க்குள்ள தான் இருப்பான், உள்ள போய் பார்ப்போம். சேட்டே சேட்டே, ஆ இங்க இருக்கியா? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சேட்டே. பாப்பா லவ்லி, உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சு, எப்படி இருக்கும்? அதை ஏன் கேட்கற சேட்டே? நீ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு காரு கொடுத்தி, அந்த வெள்ளை கலர் சோப்பு டப்பா காரு. அந்த கார் நிறுத்திட்டு மீன் பிடிச்சிட்டு இருந்தேன், மீன் பிடிச்சிட்டு திரும்பி பாக்குற கேப்ல எவனா ஆட்டையை போட்டு போட்டான் சேட்டே. இதுக்கு எதுக்கு லவ்லி நீ கவலைப்படுற? அதே ஒரு ஒட்டக்காரு தான், அதனால தானே நான் உங்ககிட்ட கொடுத்தேன். பாவி, நான் உன்ன அப்புறம் பாத்துக்கிறேன் சேட்டே. அந்த கார் இல்லைன்னா என் வீட்டுக்கு எங்கேயுமே போக முடியாது சேட்டே. அதை கண்டுபிடிச்சு கொடு சேட்டு. உனக்கு தெரியலையா? இதோ இந்த கார் தான் உன் காரு, எடுத்துக்கோ. இருக்கு காரு, நமக்கு மட்டும்தான் தெரியலையா? என்னது பொம்மை காரு? யோ சேட்டே, இந்த கார் தான் சொன்னியா? நீ பார்த்தா உனக்கு குழந்தை மாதிரி தெரியுதா? பொம்மை காரை காட்டுற சேட்டே. வேணாம், நான் பழைய லவ்லி மாதிரி இல்ல இருந்தேன். உன் தொப்பை இந்த பக்கம் கத்திய குத்துனா அந்த பக்கம் வந்துடும் பாத்துக்க. இந்த செட்டு மேல நீ கோவப்படலாமா? இது சாதா பொம்மை கார் இல்ல, இது ஒரு சூப்பர் கார். இத குட்டி காருன்னு மட்டும் எடை போட்டுறாத, இதுதான் இருக்கிறதுலயே பெரிய காரு. இந்த காரை ஓட்டும் போது ஒரு ஒரு டாஸ்க்கு கொடுக்கும், அந்த டாஸ்கெல்லாம் முடிக்கும் போது இந்த காரு ஒரு ஒரு சைஸா பெருசாக்கிட்டே வரும். நீ வேணும்னா இதை எடுத்துக்கோ லவ்லி. சேட்டே, நீ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையே. இந்த காருக்குள்ள நான் எப்படி உட்கார முடியும்? துளி உண்டு இருக்கு, இது மேல ஏறி நின்னனாவே உடஞ்சு போயிடும். நம்பிக்கையும் இல்லைன்னா எடுத்து பாரு. உண்மையா சொல்றானா பொய்யா சொல்றானா? சரி இந்த கார் எடுப்போம். எப்புறம் அந்த காருக்குள்ள நான் உட்காந்தேன்? இவ்வளவு பெரிய உடம்பு, இந்த துளி உண்டு காருக்குள்ள உட்காந்துட்டேன், ஆச்சரியமா இருக்குது சேட்டை. அஜிஜோ, சேட்டையை தள்ளி விட்டேனே, அவன் வழுக்க மண்டையிலேயே காரை ஓட்டிட்டு போலான்னு பார்த்தேன், ஆனா டயரே ஏற மாட்டேங்குது அவன் வழுக்க மண்டையில. இது பொம்மை காரு, குழந்தைங்க மாதிரி கையை வச்சு தள்ளிட்டு தான் போன மாட்டேக்குன்னு நினைச்சேன். இது பயங்கரமா இருக்குது, ஓட்டுறதுக்கே சூப்பரா இருக்குது. சரி இந்த காரை விட்டு இறங்குவோம். ஏ சேட்டை, ஏன்னா இறங்க முடியல. ஐயோ மனுச்சு கூலவுளி, இந்த காருக்குள்ள ஒரு டைம் நீ ஏறிட்டா அந்த காரை நீ பெருசு பண்ணாதான் இறங்க முடியும். இதை நான் சொல்ல மறந்துட்டேன். ரோட்ல பெரிய பெரிய கார் எல்லாம் போகுது, நம்ம காரு மேல எவனாவது டயர் விட்டு ஏத்தி உடஞ்சிட போகுது, டிராபிக்ல நிக்கிறானுங்க. ஆனா நமக்கு எல்லாம் ரூல்ஸே கிடையாது, நம்ம மினி காரு. இந்த மாதிரி லாரி கடியிலயும் பூந்து போகும், காரு கடியும் பூந்து போகும். ஆனா எவனாவது டயரை விட்டு ஏத்துனா அப்பள மாதிரி நொறுங்கிருன்னு நினைக்கிறேன். இந்த காரை நம்ம கொஞ்சம் பெருசாக அப்கிரேட் பண்ணுற வரைக்கும் பார்த்து பொறுமையாக தான் ஓட்டணும். எவனாவது நம்ம மேலே விட்டானா நம்மளும் அந்த காரோட சேர்த்து நசுங்கிடும். இன்னும் ஒன்றுமே ஆகலை. டேங்க் அப்பா, அவ்வளோ பவராக பண்ணியிருக்கானுங்க இந்த குட்டிக்காரை. எவ்வளோ பெரிய கார் நம்ம கார் மேலே ஏறிச்சுங்க, ஆனால் நம்ம குட்டிக்காருக்கு ஒன்றுமே ஆகலை. பரவாயில்லையா, நல்லா இருக்கு. இந்த மாதிரி மேடு போடலாம் வந்தால் தான் கொஞ்சம் பிரச்சனை போல. டயர் ரொம்ப சின்னதாக இருக்கனால மாட்டிக்குது அதில். இப்படி அதிலேருந்து எஸ்கேப் ஆகிட்டோம். இங்க ஒரு ஆயா நம்மளை குறுகுறுன்னு பாக்குது, தூக்கிட்டு போயிட போகுது கையோட நம்மளை சேர்த்து. இங்க இருந்து கிளம்பிடலாம். இந்த மனுஷ பயலகிட்டு இருந்தும் கொஞ்சம் சேஃபா இருக்கணும், இல்லைன்னா மினி ஆர்சிக்காருன்னு நினைச்சா அவனுங்க பசங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துருவானுங்க. அந்த காருக்குள்ளேயே உட்காந்துருக்க வேண்டிதான் கடைசி வரைக்கும் நம்ம. இங்க பாருங்க சிக்னல்ல எத்தனை வண்டி நின்றுகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா நமக்கு எல்லாம் சிக்னலே கிடையாது, எல்லாத்துக்கடியிலயும் பூந்து போயிருவோம். குட்டி காருக்கு குட்டி ஹேண்டில் ஒண்ணு கொடுத்துருக்கானுங்க, முன்னாடி ஒரு கார் நிக்குதுங்க, அதுக்கடியில பூந்து போயிட வேண்டிதான். சிக்னல்லையாடா நிக்கிறீங்க,
அப்படி பொறுமையா இந்த சைடு இருந்து அந்த சைடு போயிட வேண்டிதான். எஸ் எல்லா காரையும் தாண்டி வந்துட்டோம். காருக்குள்ள மட்டும் இல்ல, நம்ம ட்ரெயினுக்கு அடியிலும் போற போறப்ப இந்த கேப்ல போலான்னு நினைச்சேன். ஆனா ட்ரெயினை தூக்கி எடுத்துருச்சுட்டோம்ல. ஆனா ட்ரெயின் இடிச்சே நம்ம குட்டிக்காருக்கு ஒண்ணுமே ஆகலைங்க, அதான் ஆச்சரியமா இருக்கு. இதே வேற ஏதாவது பெரிய கார் எடுத்துட்டு வந்துருந்தோம்னா நேரத்துக்கு சல்லி சல்லியாவுன்னு ஒருங்கிருக்கும். சரி ஓகே, இந்த காரை பெருசு பண்றது எப்படின்னு பார்ப்போம். அந்த சேட்டு சொன்ன மாதிரி நம்ம காருக்குள்ள ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு. இது என்னவா இருக்கும்? கெட் அண்டர் த லாட் ஆஃப் கார் வித் இந்த காரை வச்சு நிறைய பெரிய காரு கடியில பூந்து போக சொல்றாங்க. இவ்வளவு நேரம் அதான்டா பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஓகே இருங்க, வேகமா போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். வேகமா போய் பண்ணாதான் ஒருவேளை ஒர்க் அவுட் ஆகுமோ? ஓகே எவ்வளவு வேகமா போறோம், என் கண்ட்ரோல் என் கையிலேயே, என்ன குளிக்கல விட்டுற போறேன். இன்னும் வேற கார் வந்துருச்சு. ஓ கார் அப்கிரேட் ஆயிடுச்சா? இங்க போறீங்க, அந்த பெரிய கார்ல பாதி கார் சைஸ் இருக்குது, அந்த சின்ன கார்ல கொஞ்சம் பெருசா இருக்குது, நல்லா இருக்கு. ஆனா இந்த காரை வச்சு இதுக்கு முன்னாடி அந்த குட்டி காரை வச்சு எல்லா கார்கடியிலையும் போனோம் பாத்தீங்களா, அது மாதிரி எல்லாம் போக முடியாது. கார் அப்கிரேட் ஆகிற மாதிரி நம்ம சேனல் அப்கிரேட் பண்ண வைக்க உங்களால மட்டும்தான் முடியும். அந்த பவர் உங்க பிங்கர்ல மட்டும்தான் இருக்கு. உங்களால மட்டுமே பண்ண முடிஞ்ச ஒரு பவரை யூஸ் பண்ணி கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் மேல கையை வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் அப்கிரேட் பண்ணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க தான் சூப்பர் ஹீரோ, உங்க சூப்பர் பவரை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும் கொடுத்துக்கங்க. இங்க பாருங்க பயங்கரமா இருக்கு இந்த காரோட வீலிங்க, லைட்டா திருப்பினாவே செம்மையா ஸ்கிப். ஓகே இந்த கார்ல இருந்து இதை விட பெரிய காரா அப்கிரேட் பண்ண வரைக்கும் நேரம் வந்துருச்சு. எங்கடா வச்சிருக்கீங்க அந்த பேப்பரை? அதோ இருக்கு. புட் 8 யூசிங் திஸ் கார். ஓ இந்த காரை யூஸ் பண்ணி 8 போட்டு காமிக்க சொல்றாங்க. இந்த காரை வச்சு நான் எப்படி 8 போட போறேன்னு தெரியல. இது சும்மாவே சுத்து சுத்துன்னு சுத்துது. சரி இருங்க இந்த ரோட்ல ட்ரை பண்ணி பார்ப்போம். 8 போட சொன்னா முட்டை போட்டுக்கிட்டு இருக்குது. ஆஹா, 0 தவிர வேற எதுவும் போட மாட்டேங்குது. சரி ஓகே, லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி டிரைவிங் டெஸ்ட் எடுப்போம்ல, அந்த இடத்துல 8 போடுறது இருக்கும், அந்த ட்ராக்குக்கு போவோம். டிரைவிங் லைசன்ஸ் கூட வாங்கல, எப்படி இதில் நான் 8 போட போறேன்னு தெரியல. ஓகே அந்த 8 போடுற ட்ராக்குக்கு வந்தாச்சு. இதில் தான் நம்ம 8 போட்டு காட்ட போகிறோம். கரெக்டாக போட்டோம்னா அடுத்த லெவலுக்கு நம்ம கார் அப்கிரேட் ஆகும், இல்லைனா இதே காரில் தான் இருக்க முடியும். நம்ம கூட பிரச்சனை இல்லை, இந்த காரை விட்டு நம்ம கீழே இறங்க முடியாது. இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணால் தான் நம்ம இறங்க முடியும். எங்கேயும் இடிக்காமல் கரெக்டாக 8 போட்டுணும். நம்ம ஸ்லோவாக போனாவே போதும், ஆல்ரெடி இந்த கார் ரொம்ப வேகமாக திரும்ப நம்ம வேகமாக திருப்பி ரொம்ப வேகமாக வெளியே போயிட போகுது. ஓகே அவ்வளோதான், நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். இந்த ஒரே ஒரு ரவுண்டை மட்டும் சுற்றிட்டோம்னா போதும், நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஒரு உண்மையாக திருப்பி அப்படியே வெளியே போயிட வேண்டியதான். ஏன் நம்ம 8 போட்டாச்சு, அடுத்த லெவலுக்கு நம்ம கார் அப்கிரேட் ஆயிடுச்சுங்க. இது என்ன கார்? இதில் எது முன்னாடி எது பின்னாடினே தெரியல, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. பால் இல்லடா, உருட்டி விளையாண்டு இருக்கீங்க. காருடா, இந்த கார் எப்படி வேற திருப்புறதுன்னு தெரியல. எப்படியாவது நேரா திருப்பிடணும், இல்லைன்னா வேற எவனாவது வந்து மறுபடியும் இடிக்க ஆரம்பிச்சிருவான். இதுக்கு மேல இந்த காரை வச்சுலாம் ஓட்டிக்கிட்டு இருக்க முடியாதுங்க. இந்த காரை எப்படி அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் பண்றதுன்னு பாக்க. யூஸ் திஸ் கார் வின் ஒன் மேட்ச். ஓ இந்த காரை யூஸ் பண்ணி ஒரு மேட்ச் வின் பண்ணுமா? என்னதே இந்த காரை வச்சா ரேஸ் தானே ஈஸியா முடிச்சிடலாம்னு நினைச்சேன். இந்த காரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது, இது ஒரு டம்மி காராச்சே, ஸ்பீடும் போகாது பிக்கப்பும் இருக்காது. இந்த காரை வச்சு நான் எப்படி வின் பண்ண போறேன்னு தெரியல மேட்சே. சரி பாப்போம், நமக்கு ஏதாவது ஒரு இடிச்சவங்க மாட்டாமையா போயிருவான். அதோ மாட்டிட்டான்ல, இவன் தான் கரெக்டா இருப்பான். இதுக்கு இவன் தான் கார் ஓட்ட தெரியாம அப்படி இப்படி ஓடிக்கிட்டு இருப்பான். அந்த சாக்கை வச்சு நம்ம இந்த மேட்ச் வின் பண்ணிட வேண்டியதான். நம்ம மைக்கில் தான் வந்திருக்கான், ஆனா இந்த ஆஃப் ரோட்ல தான் ஓட்டுவேன்னு ஒத்த காலில் நின்று கூட்டிட்டு வந்துட்டான். ஆஃப் ரோட பார்த்தாவே பயமா இருக்கே. ஓகே நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணி இப்பயே முறுக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். அப்பதான் ஸ்டார்ட் பண்ணது வேகமா போக முடியும், ஏன்னா பிக்கப் ரொம்ப ஸ்லோவால இருக்கும். அவ்வளவுதான், ஆரம்பிக்கிறது முன்னாடி கிளம்பிட்டேன். இந்த காரை வச்சு எப்படி இந்த ரோட்ல ஓட்டினா ஜெயிக்க போறேன் தெரியல. அவன் பாருங்க பக்கத்துல வந்துட்டான், இடிச்சு தள்ளிட்டு போறானே. டே மைக்கில உனக்கு போய் பாவம் பார்த்தேன் பர்றா, இப்போ வரேன் பர்றா. இதுக்கப்புறம் அவனை விட்டு வைக்க கூடாது, ஏதாவது உயரமான இடத்துல இருந்து அவனை கீழே தள்ளி விட்டுற வேண்டியதான். அப்போதை இந்த டம்மி காரை வச்சு நம்ம ஜெயிக்க முடியும். இதோ முன்னாடி தான் போய்கிட்டு இருக்கான். டே கொஞ்சம் பொறுமையாக போடா, என்னோடது வேகமாக வர மாட்டேங்கிறாடே. இன்னும் இவ்வளோ வேகமாக போகிறான், அவன் வேகமாக போகல, நம்ம ஸ்லோவாக போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம கார் இதுக்கு மேலே வேகமாக போக மாட்டேங்குது. இந்த காருக்குள்ள ஸ்பீடா மீட்டர் இல்லை, கீர் இல்லை, பிரேக் இல்லை, இது காரே இல்லை. சோ செஸ்ட் மிஷின் அதுக்கு கீழே விழுந்துருப்போம். ஓகே எப்படியாவது அவனை தாண்டி போகணும். ஆஹா, ஏதோ ஒரு குழிக்குள்ள ஓட்டிட்டு மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இதான் கேப், வேகமா போயிட வேண்டியதான். நம்ம பக்கத்துல வந்துட்டு அவனை மைக்கில, ஏடே மைக்கில காரை நிறுத்துறா, இதுக்கு மேல அவன் போக விட்டோம்னா அவன் ஜெயிச்சிருவான். டே மைக்கில பிளீஸ்டா, நான் ஜெயிச்சுக்கிறேன்டா, ரிபேஸ்லயே போக வேண்டியதான், ரிபேஸ்லயே போய் இந்த மேட்ச் வின் பண்ணிடணும். இவன் வேற முன்னாடி இடிச்சுக்கிட்டே இருக்கானே, அந்த ரோட்டுக்கு போனா நம்ம வின் பண்ணிடலாங்க. நிறைய பேர் நிக்கிறாங்க பாருங்க. எஸ் நம்ம தான் வின் பண்ணிருக்கோம். மைக்கில எவ்வளவு பெரிய கார் வச்சிருக்குங்கிறது முக்கியம் இல்லடா, அந்த கார் யார் ஓட்டுறவங்கிறது தான் முக்கியம். அடுத்த லெவலுக்கு நம்ம அப்கிரேட் ஆயிட்டோம். இது என்ன காரு, உள்ளயே பயங்கரமா இருக்கு. ஆனா இந்த கார்ல ரெண்டு பேரும் தான் உட்காந்துட்டு போக முடியும் போல, பின்னாடி எல்லாம் சீட்டே இல்ல. கார் உள்ள நல்லா இருக்கு, வெளியே எப்படி இருக்கு? என்ன கார் இது, டயர் இவ்வளவு பெருசுக்கு இருக்கு. ஜேசிபியோட டயர் எதுவும் மாத்தி எடுத்து வச்சிட்டானுங்களா இந்த காருக்கு?
பார்க்கவே வித்தியாசமாக இருக்குது, ஆனால் ஸ்பீடு பயங்கரமாக இருக்குங்க, வேகமாக போகுது. நமக்கு முன்னாடி எவனாவது வந்தானா அவன் மேலே விட்டு ஏற்றிட்டு போய்கிட்டே இருக்கலாம் மட்டுக்கு. வேற லெவலில் இருக்கே, அங்கே ஒருத்தன் போகிறான், இருங்க அவன் மேலே விட்டு ஏற்றுவான். ஆ, அவன் விட்டு ஏற்றலாம்னு நினச்சேன். நடுவில் இருக்க நம்ம கார் இடிச்சிச்சுன்னா இடிச்சிருது, டயர் விட்டு ஏற்றினா ஏறிடலாம் போல். ஆனால் இந்த கார் நல்லா பயங்கரமாக இருக்குங்க, ஆனால் ஏன் குதிக்குதுன்னு தான் தெரியல. இப்படி குதிச்சா எப்படி ஓட்டுறது? காரை பார்க்கும் போது அப்படியே ஸ்பைடர் மாதிரி இருக்குங்க, பிளாக் கலரில். இந்த ஸ்பைடர் காரை எப்படி அப்கிரேட் பண்ணுன்னு பார்க்கணும். அடுத்தடுத்த லெவலில் இன்னும் எப்படிலாம் கார் வரப்போகுதுன்னு தெரியல. அப்படியே ஸ்பைடர் மாதிரி கார் கொடுத்துருக்கானுங்க, போக போக பாம்பு மாதிரி கார் கொடுப்பானுங்களோ. யாரும் அவனுங்க ரோட்டை மறைச்சு நிற்கிறாங்க. என்ன என்ன சொல்றீங்க, செவனேன் ரோட்டில் போய்கிட்டு இருந்தேன். ஓ, நம்ம கிட்ட இருக்க அந்த ரேர் காரை ஆட்டையை போட்டு போலான்னு வந்திருக்கானுங்களா? அதான் சுற்றி உழைச்சி சொல்றானுங்க. ஏன் ஆனாலும் சரி, இந்த காரை உங்ககிட்ட நான் கொடுக்கவே மாட்டேன். கார் விட்டு இறங்கினோம்னா நமக்கு தான் ஆபத்து. இந்த காருக்குள்ள உட்காந்து இந்த காரோட டயரை வச்சு எல்லாத்தையும் நசுக்கிற வேண்டிதான், சாவுங்களா? நீங்க எல்லாரது கதையை முடிச்சாச்சு. இந்த கார் அப்கிரேட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. யூஸ் திஸ் கார் டு ஜம்ப் ஓவர் 8 ஹெலிகாப்டர். இந்த காரை வச்சு 8 ஹெலிகாப்டர் தாண்டி குதிக்கணுமா? இப்போ நம்ம ட்ரெவரோட ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கோம். இங்க ஒரு 8 ஹெலிகாப்டர் இருக்கு. இந்த 8 ஹெலிகாப்டரை நம்ம தாண்டினா முடிச்சா அடுத்த லெவலுக்கு நம்ம இந்த காரை அப்கிரேட் பண்ண முடியும். பார்ப்போம் தாண்டமானு. இந்த கார் தாண்டிடுவோம்னு எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. ஏன்னா இது செம்ம ஃபாஸ்ட்டாக போகுது. கண்டிப்பாக இது போகிற வேகத்தில் வேகமாக போய் தாண்டிடும். 100 தாண்டி போய்கிட்டு இருக்கோம். எஸ், நம்ம அந்த பக்கம் போயிடுவோம்னு நினைக்கிறேன். போயிரு போயிரு போயிரு. என்ன கமுந்துருச்சு, இந்த காரை எப்படி திருப்புறதுன்னு தெரியல. கரப்பாம்பூச்சி மாதிரி கமுந்து கிடக்குது. அவ்வளோதான், திருப்பிடலான்னு நினைக்கிறேன். எஸ், ஆஹா, மறுபடி சாஞ்சிச்சே. இந்த டைம் பாருங்க, கரெக்டாக காரை திருப்பிடுவேன். திருப்பியாச்சு, மறுபடியும் மல்லாக்கப்படுத்துருச்சு. இந்த காரை எப்படி நான் திருப்பி எடுத்துகிட்டு போக போறனோ? திருப்பிடுறா லெவலையும் திருப்பினா தான் இந்த காரை அப்கிரேட் பண்ண முடியும். எஸ், திருப்பியாச்சு. ஓகே, மறுபடியும் நான் ட்ரை பண்ண போகிறேன். இந்த டைம் மிஸ் ஆகாது. இந்த டைம் இந்த 8 ஹெலிகாப்டரையும் தாண்டி ஆகணும் நம்ம. இப்போ பாருங்க, நம்ம எவ்வளோ வேகமாக போக முடியுமோ அவ்வளோ வேகமாக போனால் தான் இங்கேருந்து நம்ம அந்த சைடு போய் ஜம்ப் பண்ண முடியும். கமான், அந்த சைடு போயிரு. 8 ஹெலிகாப்டரையும் தாண்டியாச்சு, வெற்றி. இப்போ என்ன கார் வந்திருக்கோ தெரியல, நார்மலாக தான் இருக்குது. என்னடா பெருசாக போய்கிட்டே இருக்கு நீளமா? இதுக்கு முன்னாடி வந்தப்போ காரோட டயர் மட்டும் பெருசாக இருந்தது, இப்போ காரே பெருசாக இருக்குது. கண்ட்ரோல் பண்ணி ஓட்டுறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் போலயே. முன்னாடி பக்கம் டயரை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம், ஆனால் பின்னாடி வேற எங்கேயோ போய்கிட்டு இருக்குது டயர். நம்ம சொல்கிற பேச்சா இந்த கார் கேட்கவே கேட்காதாட்டுக்கு. இந்த காரை கண்ட்ரோல் பண்ணி நான் எப்படி அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் பண்ண போகிறோம் தெரியல. இந்த காரை நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியல. இந்த காரை அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் பண்ணிட வேண்டியதான். எங்கடா வச்சுருக்கீங்க அந்த பேப்பரை? என்ன போட்டிருக்கு? கேட்ச் எ தீஃபா? அப்படின்னா ஓ, திருடனை பிடிச்சி கொடுக்க சொல்லுது. திருட்டு பயலுக்கு நான் எங்கே போகிறது? ஒருவேளை நம்மளே போய் பேங்க்ல திருடிட்டு நம்மளே பிடிச்சி கொடுத்தா அப்புறம் இந்த காரை யார் ஓட்டுறது? நமக்குன்னு ஏதோ ஒரு இழிச்சவன் மாட்டாமே போவான், அவனை பிடிச்சி கொடுத்துட வேண்டிதான். வண்டியை நிறுத்தும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கோ. மாட்டிட்டான்ல சார், கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்ட பேசணுமா? யோ, பெருச ஒழுங்காக ஓடி போயிரு. நீ அழகான பொண்ணாக இருந்திருந்தா கூட நான் நின்று பேசியிருப்பேன், உங்கள்கிட்ட பேச முடியாது. நானும் ஒரு அழகான பொண்ணு தான், இறங்கு சார். எழுட்டு பயலுக்கு குமரி நின்னப்போ கண்ணாடி இதுக்கு முன்னாடி மூஞ்சில பார்த்துருக்கேடா. அடச்சாய், இவன் கூட பேசி நமக்கே ரோல் ஆகுதே. இதுக்கு முன்னாடி கண்ணாடியில் உன் மூஞ்சை பார்த்துருக்கேடா. வண்டியை மட்டும் இறங்கிட்டியா? இதுதான் எனக்கு சரியான நேரம், உன் வண்டி எனக்கு தேவை, உன்னை போட்டு தள்ளுறா. டே டே டே, என்னடா பண்ணு சாப்பிட்ற மாதிரி கன் எடுத்து அடிக்கிற? ஆனா பாவி, எப்பறம் உனக்கு கன் கிடைச்சிச்சு? ஓ, இவன் திருட்டு போயதானாட்டுக்குங்க. அதுவும் தெரியுது பாருங்க, தூரத்தில் ஒரு ஜெயில், அங்கேருந்து தப்பிச்சு வந்துருப்பானாட்டுக்கு. நமக்குனே வந்து ஒரு அடிமை மாட்டியிருக்கான், இவனை கொண்டு போய் ஜெயிலில் விட்டு இந்த மிஷனை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட வேண்டியதான். ஓஹோ, இப்போதான் புரியுது எனக்கு, அந்த ஜெயிலிருந்து எஸ்கேப் ஆகி வந்து இந்த புதருக்குள்ளே மறைஞ்சிருந்துருக்கான். எவனாவது மாட்டினானா அவன் கார் எடுத்துட்டு நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடலான்னு. கரெக்டாக நம்ம காருக்கு முன்னாடி வந்து நின்றுருக்கான். என்ன பார்த்தா உனக்கு பலியாடு மாதிரி தெரியுதாடா. உன்னை கொண்டு போய் ஜெயிலில் தள்ளி விடுறேன். இதுக்கு முன்னாடி நீ ஜெயிலில் இருக்கும் போது களி சோறு தானே சாப்பிட்டுக்கிட்டு இருந்த? கெளிட்டு போயில, இன்னுமே உன் வாழ்நாள் ஃபுல்லாகவே உனக்கு களி வயசு நினைக்கிறேன்.
இந்த அக்யூஸ்ட அந்த போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட வேண்டியதான். ஜெயிலுக்குள்ள இருந்து ஒரு அக்யூஸ்டே தப்பிச்சு ஓடி இருக்கிறான். அதை கண்டுக்காம இவனுங்கெல்லாம் ஜாலியா சுத்திட்டு இருக்கானுங்க பாத்தீங்களா. ஹலோ சார், போலீஸ் ஆபீசர். யாருதங்க நீங்க? சுச்சு போக கூட விட மாட்டேன். இதுக்குதான் ஜெயில விட்டு ஓரமா நடந்து வந்துட்டு இருந்தானா? இப்பதான் புரியுது எதுக்கடா வெளியே நடந்து வந்துட்டு இருந்தானே. சரி, நம்ம வந்த வேலையை பார்ப்போம் சார். ஜெயிலுக்குள்ள இருந்து இந்த அக்யூஸ்ட் தப்பிச்சு வந்துட்டான் சார். என்ன கொலை பண்ண பார்த்தான், அதான் புடிச்சு வச்சிருக்கேன். இவனா? இவன் இன்னைக்கு ஜெயில விட்டு எஸ்கேப் ஆகி வந்தானா? இன்னைக்குதான் அவனுக்கு பெயில் கிடைச்சு வெளியே வந்தான் தம்பி. அவன் எப்படி தப்பிச்சு வந்ததா கணக்கு வரும்? பெயில் வாங்கிட்டு வெளியே வந்தானா? என்ன சார் சொல்றீங்க? ஐயோ, காரு மாறிடுச்சு. பச்சை கலர்ல கார் இருக்கு. இது என்ன காரு? வாவ், காரு பயங்கரமா அப்கிரேட் இருக்குங்க. எவ்வளவு பெருசு இருக்கு, அதுவும் லாம்போர்கினி காரு. இவ்வளோ பெரிய லாம்போர்கினி காரு நான் இது வரைக்கும் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லையே. எப்படி ஆனால் காரு மாறிச்சுன்னு தான் தெரியல. நம்ம தான் இந்த மிஷினை கம்ப்ளீட் பண்ணலையே. தம்பி, நீ சொன்னதை பார்த்தா இவன் உன்னை கொலை பண்ண பார்த்துருக்காங்கிற இவனை ஜெயிலுக்குள்ளே பிடிச்சி போட்டுறேன். ஓஹோ, இதனால தான் நமக்கு இந்த மிஷின் கம்ப்ளீட் ஆகிருக்கு போல. அவன் பெயில் வாங்கிட்டு வந்திருந்தாலும் வெளியே வந்து நம்மளை கொலை பண்ண பார்த்தான்ல, மறுபடியும் பிடிச்சி கொடுத்துட்டோம். அதனால நமக்கு இந்த கார் அப்கிரேட் ஆயிடுச்சு. எவ்வளோ பெரிய காரு! காருக்கு பக்கத்தில் நிற்கும் போது நம்மளே ஒரு பூச்சி மாதிரி தான் தெரியுறோம். அவ்வளோ பெருசு இருக்குது. நமக்கு முன்னாடி இனிமேல் எவன் வந்தாலும் சரி இடிச்சு தள்ளிட்டு போக வேண்டியதான். இந்த காரே இவ்வளோ பயங்கரமாக இருக்கு. இந்த காரையும் நம்ம அப்கிரேட் பண்ணால் எப்படி இருக்கும்? எங்கடா அந்த பேப்பர் வச்சிருக்கானுங்க? அதுவும் இருக்கு. மேக் ஏ போலீஸ் கேஸ் அண்ட் எஸ்கேப் ஃப்ரம் த போலீஸ். போலீஸ் கேஸ் ஆக்கி போலீஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணுமா? இதுதான் நமக்கு கை வந்த கலையாச்சே. பீச் ஓரத்தில் நிறைய பேர் இட்லி துணி சைஸ்ல ட்ரெஸ்ஸை போட்டு படுத்து காத்து வாங்கிட்டு இருப்பாங்க. அவங்க மேல விட்டு ஏத்த வேண்டிதான். இதோ இங்க ஒரு அக்கா படுத்துருக்கு. எவ்வளவு ஜாலியா படுத்து காத்து வாங்குறது பாருங்க. விட்டு தூக்கு. விட்டு தூக்கினதும் கேஸ் வரல. ஒருத்தர் மேல விட்டாலும் கேஸ் வராது. இருக்க எல்லாத்து மேலயும் விட்டு தூக்க வேண்டிதான். இங்க பாருங்க, நிறைய பேர் படுத்திருக்கானுங்க. ஏண்டா இவ்வளவு பெரிய காரு வந்துகிட்டு இருக்குது, அதுக்கு பயப்படாம நல்லா படுத்து காத்து வாங்கிட்டு இருக்கீங்களா? போலீஸ் கேஸ் வந்துருச்சு. அது ஒண்ணு இல்ல, 4 ஸ்டார் வந்துருக்கு. இந்த போலீஸ்கிட்ட மாட்டாம இந்த காரை சேஃபா எடுத்துட்டு போகணும். அப்பதான் இந்த மிஷின் கம்ப்ளீட் ஆகி இந்த காரும் அப்கிரேட் ஆகும். ஆனா கார் இங்கேயே கவர்ந்துருச்சு. 4 ஸ்டாருங்கிறதுனால போலீஸ் எல்லாம் ஹெலிகாப்டர்ல வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. 5 ஸ்டாரா மரத்துக்குள்ள இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும். 5 ஸ்டாரா மட்டும் மாறிச்சு, நம்ம கதை முடிஞ்சிரு. அதை விடுங்க, இந்த வீடியோ நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவுக்கு 5 ஸ்டாருக்கு எத்தனை ஸ்டார் கொடுப்பீங்கங்கறத கமெண்ட்ல போட்டுடுங்க. சார், கார் சைஸ் மட்டும் தான் பெருசு. எதுலயோ போய் இடிச்சோம்னா கார் அப்படியே உருண்டு பறந்துருது. இங்க பாருங்க எப்படி கிடக்குது. இந்த போலீஸ் வந்து நம்மள சுத்தி பிடிக்கிறதுக்குள்ள இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும். இந்த சிட்டியை விட்டு கொஞ்சம் அவுட்டர் போனா மட்டும் தான் இந்த போலீஸ் கேஸ்ல இருந்து நம்ம எஸ்கேப் ஆக முடியும். போலீஸ் எப்படியாவது கன்ஃபியூஸ் பண்ணிட்டு தான் இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும். இங்க பாருங்க, நமக்கு முன்னாடி போலீஸ் கார் கொண்டு வந்து நிறுத்துறானுங்க நம்மள தடுத்து நிறுத்துறதுக்கு. நம்ம நிக்கவே மாட்டோம், யாருக்கிட்டையும் மாட்டாம இங்க இருந்து தப்பிச்சு போனோம். சுத்தி வளைச்சிட்டானுங்களே. அடோடோடா, இங்க பாருங்க எத்தனை கார் இருக்கு. ஆனா சின்ன சின்ன கேப்புக்குள்ளயும் உள்ள பூந்து வந்தாச்சு நம்ம. இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை, எஸ்கேப் ஆயிடலாம் நினைச்சேன். ஆனா மறுபடியும் காரு கம்மிடுச்சு. சுத்தி வளைக்கிறானுங்களே போலீஸ் எல்லாம். போலீஸார், போலீஸார், நான் எதுவும் பண்ணல சார். அரெஸ்ட் பண்றதுன்னு என்ன பண்ணாதீங்க, இந்த காரை பண்ணுங்க. அது சொல்லிதான் நான் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இப்படியே தப்பிச்சாச்சு அவனுங்கிட்ட இருந்து. விடுஜூட், கண்ணு கேட்டா அது தூரத்துக்கு போயிடணும். அப்பதான் இவனுங்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக முடியும். இந்த மலை உச்சிலேயே கொஞ்ச நேரம் நம்ம சுத்திக்கிட்டு இருந்தோம்னா போலீஸ் கன்ஃபியூஸ் ஆகி போயிருவானுங்க. போலீஸ் கேஸும் ஆஃப் ஆயிரும். ஆனா இந்த லாம்போர்கினி காரை இந்த மலை உச்சிக்கு கொண்டு போறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும் போலயே. கேஸ் ஒண்ணு ஒண்ணா குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. எல்லா கேஸும் குறைஞ்சிருச்சு. இது என்னது? அடே எங்க அப்பா, எவ்வளவு பெரிய வெவிக்கிலு! இது பக்கத்தில் நின்று நம்ம எறும்பு மாதிரிலாம் தெரியறோம். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. டயரும் பெருசாக இருக்குது, அந்த காரும் பெருசாக இருக்குது. இது மான்ஸ்டர் ட்ரக்கும் காரும் கலந்த மாதிரி ஒரு கலவு போல் ரொம்ப பெருசாக இருக்குது. ஓகே, இதை எடுத்து ஓட்டி போப்பேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸ்பீடெல்லாம் நல்லா தான் இருக்குது, பிக்கப் நல்லா இருக்குது. ஆனால் எவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்னு தான் பார்க்கணும். முன்னாடி ஒரு பெரிய பள்ளத்தாக்கு வருது, அதில் குதிச்சு பவுன்ஸாக உருண்டுட்டு போகுது. ஆனால் உருண்டுட்டு போனாலும் சின்ன டேமேஜ் கூட இல்லாமல் போகுது. அதான் ஆச்சரியமாக இருக்கு. மலை மேலே இருக்கக்கூடிய பெரிய பெரிய மரத்தை விட இந்த காரு பெருசாக இருக்கு. ஓகே, ரோட்டுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. அப்படியே ரோட்டில் இறங்கி ரோட்டில் போனால் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே பாருங்க, நமக்கு முன்னாடி போகிறதெல்லாம் காரு தான், குட்டியாக தெரியுது. ஏதோ எறும்பு போகிற மாதிரி. இந்த காருக்கு மட்டும் போலீஸ் கேஸ் ஆகிற மாதிரி மிஷின் கொடுத்துருந்தானுங்கன்னு வச்சுங்களேன், எத்தனை போலீஸ் வந்தாலும் சரி விட்டு ஏற்றிட்டு போய்கிட்டே இருந்திருக்கலாம். ஏன்னா அவ்வளோ பெருசு இருக்கு இந்த காரு. இனிமேல் இந்த காருன்னு சொல்லக்கூடாது, மான்ஸ்டர் ட்ரக் தான் சொல்லு. என்ன வீலு தூக்கிடுச்சு. இவ்வளோ பெரிய மான்ஸ்டர் ட்ரக்காக இருந்தாலும் இதோட கண்ட்ரோல்லேருந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது. இதோட பெரிய காரை அப்கிரேட் பண்ணால் எப்படி இருக்கும் பண்ணி பார்த்துற வேண்டிதான். என்ன பின்னாடி வரவனுங்களாம் குதிச்சுக்கிட்டு வரானுங்க காரில். அங்கே போயிருங்க. ஓ, நம்ம இந்த மான்ஸ்டர் ட்ரக்கு இந்த ரோட்டில் ஓட்டுறனால பவுன்ஸ் ஆகிறானுங்க போல. அவனுங்களாம் இந்த ரோடே அதிருது போல. அதனால தான் அவனுங்க பின்னாடி குதிச்சு குதிச்சு வந்துக்கிட்டு இருக்கானுங்க. காரே இந்த வைப்ரேஷனில் குலுங்குதே. அப்போ உள்ளே உட்காந்துருக்கவனுங்களாம் நினச்சே பார்க்க முடியல. ஓகே, இதை விட நம்ம பெருசாக அப்கிரேட் பண்ணி பார்ப்போம் இந்த வெவிக்கில. இதுக்கு என்ன மிஷின் கொடுத்துருக்கானுங்க தெரியலையே. யூஸ் திஸ் வெவிக்கல் டு ஸ்டாப் த ட்ரெயின். என்னது? இதை யூஸ் பண்ணி ட்ரெயினை ஸ்டாப் பண்ணுமா? இதெல்லாம் நடக்கிற காரியமா? ஐயோ, இப்படிலாம் டாஸ்க் கொடுத்தா எப்படி நான் இதை கம்ப்ளீட் பண்ணுவேன்? சரி ஓகே, ட்ரெயின் ட்ராக் இருக்க இடத்துக்கு பக்கத்தில் போவோம். ட்ரெயின் ட்ராக் இங்கே ஒன்று பக்கத்தில் இருக்கும். எஸ், ட்ரெயின் ட்ராக்கிட்ட வந்துட்டோம். ஆனால் ட்ரெயினை இதை வச்சு நிறுத்த முடியுமான்னு தான் தெரில. அது வர ஸ்பீடுக்கும் அது இருக்க பவருக்கும் இதை குறுக்கு நிறுத்தினோம்னா அடித்து பறக்க விட்ருமே. சரி ஓகே, இங்கே ஒரு ட்ரெயின் ட்ராக் இருக்குது. ஆனால் ட்ரெயின் தான் வரல, இந்த ட்ரெயின் ட்ராக்கில் போவோம். கண்டிப்பாக ட்ரெயின் வரும், நம்மளும் ஸ்பீடாக போகிறோம், அதுவும் ஆப்போசிட்டில் ஸ்பீடாக கண்டிப்பாக வரும்.
யாரு பவர்னு இன்னைக்கு மோதி பாத்திர வேண்டியது. நம்ம நேரம் பார்த்து ட்ரெயின் ட்ராக்ல ஒரு ட்ரெயின் கூட வரலையே, சும்மா வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்க போதெல்லாம் ட்ரெயின் குறுக்க குறுக்க வந்துட்டு போவோம், ஆனா வீடியோ எடுக்கிறோம் தெரிஞ்சுட்டு ஒரு ட்ரெயின் கூட வர மாட்டேங்குது. ஒருவேளை இந்த ட்ராக்ல ட்ரெயினே வராதோ, தப்பான ட்ராக்ல எதுவும் போய்கிட்டு இருக்கோமா? இல்லையே, அந்த ட்ராக்ல ட்ரெயின் வந்து பாத்துருக்கேன், ஆனா இப்ப வர மாட்டேங்குது ஒன்று கூட. ஆ, ட்ரெயின் சவுண்டு, ட்ரெயின் வருதுங்க. இப்ப அந்த ட்ரெயினா நம்மள பாத்துருவோம். அடிச்சு பறக்க விட்டுருச்சே நம்மள. இது நம்ம எதிர்பார்த்தது தான், ஆனால் இவ்வளோ பெரிய வெவிக்கலை வச்சாலும் அடிச்சு பறக்கணும்னு நான் நினச்சி பார்க்கல, ஆனால் இப்படி பறக்க விட்டுருச்சே நம்மள. சரி ஓகே கைஸ், இதுக்கு மேலே அந்த ட்ரெயினுக்கிட்ட போயிட்டு நான் அடி வாங்கிட்டு வரதுக்கு விருப்பம் இல்லை. எனக்கு நமக்கே தெரியும் இதை வச்சு ட்ரெயினை நிறுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த வெவிக்கலை இது வரைக்கும் அப்கிரேட் பண்ணுமே, இதுவே போதும், இதுக்கு மேலேயும் அப்கிரேட் பண்ணணும்னு நினச்சி இருக்கிற வெவிக்கலையும் உடச்சிட போகிறேன். ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் இந்த மாதிரி காரு வெவிக்கல் இதெல்லாம் யூஸ் பண்ணியே அந்த ட்ரெயினை ஒரு நாள் நிறுத்துவோம். அது மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ல கேளுங்க. அப்புறம் இன்னைக்கு வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு மினி ஆர்சி கார்ல இருந்து இவ்வளவு பெரிய மான்ஸ்டர் ட்ரக்கா அப்கிரேட் பண்ணியிருக்கோம். அப்கிரேட் ஆனதுலயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அப்கிரேட் வெவிக்கல் எது அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்கிரேட் ஆன வெவிக்கல் நேம்லாம் நமக்கே தெரியாது. ஓகே, ஒரு ஒரு வெவிக்கலும் ஒரு ஒரு கலர்ல இருக்கும், அந்த காரோட கலரை நீங்க மென்ஷன் பண்ண போதும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு நீங்க லைக் கொடுக்கலன்னா லைக் கொடுத்துக்கங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி நிறைய ஜிடி வீடியோஸ்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அப்புறம் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சொல்லுங்க. ஒரு குட்டி கார்ல இருந்து பெரிய காரா மாறுற ஒரு வீடியோ இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இதோட சூப்பரான வீடியோவில் வந்து சந்திப்போம்.